வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அடோப் தமிழா. தமிழால நேமும் தெரிந்ததே பகிர்வோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸ்போஷர் எஃபெக்ட். பிகினர்ஸ் கூட இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. டபுள் எக்ஸ்போஷர் எஃபெக்ட் எப்படி பண்றது ஈஸியாக கற்றுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி பிளைன் பேக்ரவுண்டில் சைட் போஸ்ட்லேயே இருக்க இமேஜாக ஷூட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுங்க. சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகிடும். தென் அகைன் செலக்டில் போயிட்டு செலக்ட் அண்ட் மாஸ்க் கொடுங்க. எனக்கு இதில் ஹேர்லாம் அந்தளவுக்கு ரீஃபைனேஜ் பண்ண தேவையில்ல. ஸோ டீ கண்டாமினேட் கலர்ஸ் செக் பண்ணிவிட்டு நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க் கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துக்கிறேன். நமக்கு நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க் வந்துருச்சு. இப்போ இந்த பேக்ரவுண்ட் லேயரை டெலிட் பண்ணிடுறேன். தென் இந்த மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. மேலே ஒப்பாசிட்டி வந்து 100 வச்சுக்கோங்க. ஃப்ளோவும் 100 வச்சுக்கோங்க. இங்கே வந்து கலர் வந்து இங்கே பிளாக் இருக்கணும். ஸோ இப்போ ப்ரஷ் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே மட்டும் இப்படி எரேஸ் பண்ணுங்கள். தென் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து சியானை மட்டும் லைட்டாக கொஞ்சம் இங்கிட்டு கொண்டு வந்துடுங்க. லெஃப்ட் சைடில் எல்லோ லைட்டாக ரைட் சைடில் கொண்டு வந்துடுங்க. அகைன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கர்வ்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபேஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ லைட்டாக அதில் கீழே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் கீழே கொண்டு வந்துடுறேன். இதை லைட்டாக மேலே கொண்டு வந்துடுறேன். ஸோ எனக்கு ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்தால் போதும். இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இந்த நேச்சர் இமேஜ் எடுத்து இதில் ட்ராப் பண்ணுறேன். ஆக்சுவலாக நேச்சர் இமேஜ் இந்த மாதிரி சன்னோடு இருக்கணும். நீ ஒன்றும் நேச்சராக இருக்கணும், இல்லைனா ஒரு பில்டிங்ஸ் நிறையா பில்டிங்ஸ் இருக்க மாதிரி இருந்து அதில் சன் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் எடுத்துக்கோங்க. இதோட ஒப்பாசிட்டி வந்து ஒரு 30 வச்சுக்கிறேன். இந்த சன் வந்து இந்த ஹெட்டோட பேக் சைடில் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ரீசைஸ் பண்ணுங்கள். இப்போது என்ட்ரு கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி வந்து 100 வச்சுக்கோங்க. தென் இந்த லேண்ட்ஸ்கேப் இமேஜை கீழே இருக்க லேயரோட கிளிக் பண்ணணும். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கிளிப் ஆகிடும். இப்போது இதுக்கு ஒரு லேயர் மாஸ்க் கீழே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல ஒயிட் இருக்குது. ஸோ இங்கே பிளாக் எடுத்துகிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து மேலே ஒப்பாசிட்டி 100 இருக்கணும். ஃப்ளோ வந்து 30 கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த நோஸ் மவுத்து இந்த ஐ இந்த மூணுமே வந்து தெளிவாக தெரியணும். அந்தளவுக்கு இந்த இடத்துல மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். தென் ப்ரெஷ் சைஸை இதே சைஸில் வச்சுட்டு இந்த இங்கே மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு கிளிக்கு 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 அவ்வளோதான். இப்போ வந்து இந்த இடத்துல ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 47 நான் வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே இங்கே ஒரு கிளிக்கு 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 கிளிக்கு. ஜஸ்ட் இந்த ஃபாரஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபேஸோட பிளெண்ட் பண்ணுறோம். இப்போது இதுக்கு நம்ம ஒரு எல்லோ பேக்ரவுண்ட் கீழே க்ரியேட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு லேயருமே இதுக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆல்ட்டோ ஹோல்டு பண்ணி ரெண்டுமே கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பேக்ரவுண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த லேயர்ஸ் எல்லாத்துக்கும் பாட்டமில் இருக்கணும். ஐட்ராப்பர் டூல் ஷார்ட்கட் கீ ஐ. இந்த சன்னை வந்து சாம்பிள் எடுத்துக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு. ஸோ இங்கே நியூவாக க்ரியேட் பண்ண லேயரில் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து அந்த எல்லோ கலர் அப்ளை பண்ணிவிடுங்க. தென் அகைன் இந்த போர்ட்ரேட்டுக்கு பக்கத்தில் மாஸ்க் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து பிளாக்கில் தான் இருக்கணும். இந்த இடத்துல ஒப்பாசிட்டி ஒரு 80 வச்சுக்கோங்க. இப்போ ப்ரஷ் சைஸை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த ஹெட்டில் இருக்க இந்த எட்ஜஸை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த ஹெட்ஜில் மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு க்ரோ வந்து இந்த க்ரோ லைட்டாக எரேஸ் ஆனாலும் பரவாயில்ல. இந்த இடத்துல நம்ம ஹெட்ஜஸை மட்டும் லைட்டாக ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம க்ரோவை திருப்பி கொண்டு வந்துக்கலாம். இப்போ இந்த மேலே இந்த லேண்ட்ஸ்கேப் லேயரை டூப்ளிகேட் எடுங்க. கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாஸ்கை டெலீட் பண்ணிவிடுங்க. தென் இதோட பிளெண்டிங் மோடை வந்து மல்டிப்ளை மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதுக்கு பிளாக் மாஸ்க் ஒன்று போட்டுக்கோங்க. கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா பிளாக் அப்ளை ஆகிடுவீங்க. இப்போது ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒயிட் செட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஃப்ளோ வந்து ஒரு 20 வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒப்பாசிட்டி வந்து ஒரு 30 வச்சுக்கோங்க. இப்போ இங்கே எரேஸ் ஆன க்ரோவெலாம் இங்கே பெயிண்ட் பண்ணலாம். இப்போ இங்கே மேலே எல்லோ கலர்லாம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. ஸோ எக்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷ் சைஸை கம்மி பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து லைட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போது அகெயின் இந்த இடத்துல ஒப்பாசிட்டியை இன்னும் குறைச்சிக்கணும். 10 மட்டும் வச்சுக்கலாம். தென் ஃபைனலாக இந்த லேண்ட்ஸ்கேப் பண்ணோம்ல ஃபஸ்ட்டு மாஸ்க் பண்ணி அந்த பிளெண்ட் மோடை வந்து ஸ்க்ரீனில் மாற்றிடுங்க. அவ்வளோதான் நம்ம அவுட்புட் ரெடி. இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியல்ஸோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.